ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 21 முதல் 25 வரை. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதா நாராயணேன ஸ்வயம் வ்யாசேன விரதிதா புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணி பகவதிம் அஷ்டாதசாத்யாயினி அம்பத்வாம் அனுசந்ததாமி. பாஹ்யாஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச ப்ரஹ்ம யோக யுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்ருதே. புறப்பொருட்களில் மனம் பற்று வைக்காதவன் ஆன்மாவிலேயே இன்பத்தை காணுகின்றான். பிரம்ம சமாதியில் மனதையும் உடைய அம்மனிதன் அழியாத பேரின்பத்தை அடைகிறான். ஆத்யந்தவந்த கௌந்தேய நதே சூரமதே புத. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்திற்கு காரணமானவை. குந்தியன் மகனே, ஆதி அந்தமில்லாத ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானி இன்பம் உருவது இன்பம் துய்ப்பதில்லை. சக்னோதிகைவயசோடும் பிராக்சரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேதம் சயுக்த சசுகி நரஹ. இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை கட்டுப்படுத்தியவனே யோகி, அவனே இன்பத்தை துய்பவன். யோந்த சுகோந்தராராத்ம ததாந்த ஜோதிரேவய சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதி கச்சதி. ஆத்மாவிலேயே இன்பம் துய்த்து ஆன்மாவிலேயே விளையாடி இன்னும் ஆன்மாவிலேயே உள்ளொளி காணும் யோகிதானே யோகி தானே பிரம்மமாகி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறார். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயக்ஷீண கல்பச சின்னத்வைதாயதாத்மான சர்வபூதஹிதேரதா. தீவினை களைந்து ஐயம் அகற்றி இந்திரியங்களை வென்று எல்லா உயிர்களிலும் நன்மையில் மகிழ்வுறும் ரிஷிகள் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறார்கள்.